ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு த பிஜிஎஸ் கேமிங் சேனல். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ட்ரிக்கா அது இதுன்னு எதுவுமே கிடையாது, என்னோடய கேம் பிளே வீடியோவும் கிடையாது. இது என்ன வீடியோனா, நான் வந்து என்னால் உங்களுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்ற வீடியோ தான் இது. என்னால் உங்களுக்கு பெருசாக டாப்அப்பும் பண்ணி விட முடியாது, டாப்அப்பும் பண்ணி விட முடியாது, வேறு எந்த ஹெல்ப்பும் என்னால் உங்களுக்கு பண்ண முடியாது. ஆனால் உங்கள்லேயே கம்மியான ரேங்க் இருப்பாங்கள்ல, பிளாட்டினம், கோல்டு, சில்வர், டைமண்ட், எதுவாக இருந்தாலும் ஹீரோயிக் போக கொஞ்சம் கஷ்டப்படுற பிளேயர்ஸ் இருக்கீங்கள, அவங்களுக்கு என்னால் ஒரு ஹெல்ப் பண்ண முடியும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னை நம்பி வந்தீங்கன்னா நான் வந்து உங்களை கண்டிப்பாக ஹீரோயிக் கூப்பிட்டு போவேன். நம்பிக்கை இல்லையா, நான் என் ஹிஸ்ட்ரியை கூட ஷோ பண்ணுறேன் பார்த்துங்க. நான் எப்படி விளையாடுவேன்னு கேட்டிங்கன்னா, நான் பாட்டு மாரி தான் விளையாடுவேன். இருந்தாலும் நான் என்னை நம்பி மட்டும் ட்ரஸ்ட் பண்ணி வந்தீங்கன்னா நான் உங்களை கண்டிப்பாக ஹீரோயிக் கூப்பிட்டு போவேன். நான் ஃபைட் எடுத்தாலே லாஸ்ட் ஜோனில் மட்டும்தான் ஃபைட் எடுப்பேன். என் ஹிஸ்ட்ரியை பார்த்தாலே தெரியும், ஃபுல்லாக ப்ளஸ் மட்டும்தான் இருக்கும், மைனஸும் 10-20 கம்மியாக தான் மைனஸ் ஆகும். மைனஸ் பற்றி கவலையே படாமல் வரலாம், என்னை நம்பி மட்டும் வந்தால் போதும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, கீழே ஒரு கமெண்ட்டை மட்டும் போட்டால் போதும். அது எந்த கமெண்ட்டாக இருந்தாலும் சரி, முடிஞ்ச வரைக்கும் இந்த ஒரு வீடியோ ஒரு 4 நிமிஷம்தான், ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நீங்கள் நல்லா விளையாடுவீங்க, ஹீரோயிக்கில் இருக்கீங்கன்னா நீங்கள் ஒரே ஒரு ஷேர் மட்டும் பண்ணுங்கள். உங்களுக்கு யார் நல்ல ஃப்ரெண்டோ இல்லை யாருக்கு ரேங்க் புஷ் பண்ணணுமோ அந்த ஒரு ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைங்க, எதை வேணாலும் பண்ணுங்கள். இந்த ஒரு வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் இப்படி தான் விளாடுவேன், நான் லாஸ்ட் ஜோனில் மட்டும்தான் ஃபைட்டே இருப்பேன், இப்போ வரையுமே நான் கில்லே அடிக்கலை. சரி ஓகே ப்ரோ, உன் கூட ஆடுறதால நாங்களும் இப்படி தான் ஆடணுமான்னு கேட்டிங்கன்னா, சத்தியமாக சொல்கிறேன், நீங்கள் இப்படி ஆட வேணாம். நீங்கள் உங்களுக்கு எது வருமோ அப்படி ஆடினாலே போதும், நானும் உங்களுக்கு மைனஸ் ஆகாமல் பார்த்துப்பேன். நான் உங்கள் கூட வந்தேன்னா நீங்கள் ஒரே ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணிட்டு நீங்கள் நல்லா விளையாடுவீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. இந்த ஒரு வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் லைவ் போட்டாலுமே நான் லைவ் இப்படி தான் போடுவேன். இந்த மாதிரி லைவ் போடலாமா வேணாமான்றதையும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் அந்த கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணி நான் ரிக்வஸ்ட் கொடுக்குறேன்னு சொல்லுவேன். அந்த ரிக்வஸ்ட்டை நீங்கள் அக்செப்ட் பண்ணால் மட்டும் போதும். ஓகே ப்ரோ, ஹீரோயிக் கீழே இருக்கிறவங்களை மட்டும்தான் கூப்பிட்டு போவீங்களான்னு கேட்டால், அதுவுமே இல்லை. நீங்கள் ஹீரோயிக்கிலே இருந்தாலுமே புஷ் பண்ணணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிக்வஸ்ட் தரேன். என்னோடய ஐடி நேம் வந்து பிஜிஎஸ் கேமிங்னு இருக்கும், இப்போ பார்த்தீங்களா இந்த நேம் தான். நான் வேணால் நேமை கமெண்ட்டில் போட்டு விட்றேன். என்னோடய ஐடி நேம் பிஜிஎஸ் கேமிங்னு இருக்கும், அதுக்கு ஒரு ரிக்வஸ்ட் மட்டும் கொடுத்தா போதும். ஐடி லெவல்லாம் கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் இந்த மேட்சை பார்த்தாலே தெரியும், நீங்கள் இந்த மேட்சில் எப்படி பார்க்குறீங்களோ இதேமாரி மட்டும்தான் நான் ஆடுவேன். மற்றபடி நான் அட்டாக் ஆடுற பிளேயரோ அப்படி எப்படின்னு எப்படியும் ஆட மாட்டேன். இந்த ஒரு மேட்சில் நான் எப்படி ஆடுறேனோ இதேமாரி தான் வர்ற எல்லா மேட்ச்லேயுமே ஆடுவேன். இதுக்கு முன்னாடியே கொஞ்சம் ஆர்வத்தில் அப்படி எப்படின்னு ஆடிட்டு இருந்திருப்பேன், அதனால தான் நான் ஒழுங்காக கேம் ப்ளே பண்ணல. எதுவும் நல்லா இல்லை, என்னோடய கேம் ப்ளேவே நல்லா இல்லை, பட் இருந்தாலும் நான் இப்படி தான் ஆடுறவேன். அதனால் நான் திரும்பவும் இப்படியே ஆட வந்துட்டேன். இனிமேல்ட்டு நீங்கள் உண்மையாக கமெண்ட் பண்ணிங்கன்னா போதும், நான் கண்டிப்பாக உங்களை ஹீரோயிக் கூப்பிட்டு போகிறேன். அதேமாதிரியே ஒரு 2 நாளாக லைவ் கொஞ்சம் போடல. ஒரு நாள் நீங்கள் போட சொன்னீங்க, எனக்கு ஒரு சின்ன வேலை இருந்தது அதனால் போட முட்டேன். நேற்று யாருமே போட வேணான்னு சொல்லிட்டீங்க, இன்றைக்கி போடலான்னா போடலான்ற டைமை சொல்லி இந்த டைமுக்கு லைவ் போடு ப்ரோ அப்படின்னு ஒரு கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் யூஸ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா அலைவு வந்து 3 தான் இருக்குது, 3 பேருமே தனித்தனி தான். இந்தமாரி தான், இந்தமாரி மட்டுமே தான் நான் ஆடுவேன். நான் போனாலே ஓன்லி சர்வே, நான் அட்டாக்கே ஆடவே மாட்டேன். முடிஞ்ச வரைக்கும் அட்டாக் ஆடுறத அவாய்ட் பண்ணுறோம். அட்டாக் ஆடுவேன் எப்போனா லாஸ்ட் ஜோனு இந்தமாரி அலைவை 10 கீழே வந்தால் தான் நான் அடிக்கவே ஆரம்பிப்பேன். அப்படி இல்லைனா நான் அடிக்கிற மாதிரியாக இருந்தால் உங்களை வந்து ஸ்டே பண்ணி சேஃபாக இருங்க அப்படின்ட்டு மட்டும்தான் நான் ஆட ஆரம்பிப்பேன். ஏன்னா நமக்கு தெரியும் நம்ம டீமை நம்ம தான் காப்பாற்றணும் அப்படின்னு. அடுத்தவனை ட்ரஸ்ட் பண்ணி நான் ஆடினா கொஞ்சம் சொதப்ப ஆரம்பிச்சிடும். அதாவது நீங்கள் நல்லா ஆடுவீங்க, நான் ஆடவே மாட்டேன் அந்தமாரி ஆகிடும். அதனால தான் நான் இப்படி ஆட ஆரம்பிச்சிட்டேன். இந்த வீடியோவில் நான் தான் போய் அடிப்பேன். ஓகே, இந்த வீடியோவை இது வரைக்கும் பார்த்ததுக்கு தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.